ஹாய் ஹலோ, வெல்கம் டு தமிழ் கிறிஸ்டியன் 101 சேனல். ஸோ என்னடா கருப்பு கலர் கண்ணாடிலாம் போட்டுட்டு ஆள் கலையாக வந்துருக்கிறியே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, ரெண்டு நாளாக கண்ணு வேற துரு துருன்னு துருத்திக்கிட்டே இருந்துச்சா. வேலை மெட்ராஸ் ஐயா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு கருப்பு கலர் கண்ணாடியை போட்டிருக்கேன். மக்களே வாடா, வேற மாதிரி இருக்க. அதாவது நீ போட்டிருக்க கருப்பு கண்ணாடிலாம் பார்த்தா அது மெட்ராஸ் மாதிரி இருக்கு. அதாவது வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ரெண்டு நாளாக கண்ணு வேற துரு துருன்னு துருத்திக்கிட்டே இருந்துச்சா, அதான் கருப்பு கலர் கண்ணாடியை போட்டால் எதுவும் தெரியாதோ அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கிறேன். அதாவது கம்பெனிக்கு வேற ஆள் இல்லையா, ரெண்டு நாளாக உட்காந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு மாப்பிள்ள, நீ கரெக்டான சமயம் பார்த்து வந்துருக்கிற. ஏ கண்ணாடி கண்ணாடி கழட்டிடா, அப்புறம் உன்ன மாதிரியே நானும் கண்ணாடி போட்டு சுத்தணும். மாப்பிள அப்படியா பழகிருக்கிறோம், நம்ம யாரு? இருக்கட்டும், நான் அடுத்த மாதம் வந்து உன்னை பார்க்குறேன், அது வரைக்கும் நான் போயிட்டு வரேன், சரியா? பார்த்துக்க, உடம்பு பார்த்துக்க, உடம்பு பார்த்துக்கோ. ரைட்டு விடுங்க, அவன் தான் போயிட்டான், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க கம்பெனிக்கு. அதாவது கண்ணாடியை கழட்ட போகிறேன், என் கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பரவிடும், எனக்கும் கம்பெனிக்கு ஆள் கிடச்சாச்சு. சரி ஓகே, ரெடி ஸ்டார்ட், 1 2 3. கண்ணை முன்னவங்களாம் கண்ணை திறந்துக்கோங்க, எனக்கு மெட்ராஸ் ஐயும் இல்லை, கன்ஜங்டிவ் வைட்டஸ் என்ற வைரஸாலையும் என் கண் பாதிக்கப்படவும் இல்லை. இன்னைக்கும் கூட மெட்ராஸ் ஐ ரொம்ப பரவலாக நம்ம தமிழ்நாட்டில் பரவிக்கிட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கேசஸ் வரைக்கும் இன்ன வரைக்கும் பதிவாகி இருக்குதுங்க. இதோட சேர்த்து நிறைய மூட நம்பிக்கைகளும் கூட பரவிக்கிட்டு இருக்குது, அதனால சில மக்கள் ரொம்ப பயத்திலையும் இருக்கிறாங்க, இன்னும் சில மக்கள் இதை பற்றி அவேர்னஸும் இல்லாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு மெட்ராஸ் ஐனா என்ன, அது எப்படிலாம் பரவுது, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அது வந்தா நம்ம என்னென்னலாம் செய்யணும்ன்றத, மொத்தமா மெட்ராஸ் ஐனா என்ன அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் ஐனா என்ன, அதாவது கன்ஜங்டிவ் வைட்டஸ் அப்படின்ற ஒரு வைரஸ்னால கண்ணில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் மெட்ராஸ் ஐ. ஏன் இதுக்கு மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்குதுங்க. அதாவது 19th century ஃபர்ஸ்ட்ல கன்ஜங்டிவ் வைட்டஸ் அப்படின்ற வைரஸை மெட்ராஸ்ல இருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுங்க. அடுத்ததா மெட்ராஸ் ஐ வந்தா என்னென்ன அறிகுறிகள்லாம் நம்ம கண்ணில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் கண்ணு ஃபுல்லாக ரெட்டிஸாக அதாவது சிவப்பாக மாறிடும். அப்புறமா கண்ணில் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதாவது வாட்டரிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறமா கண்ணு லைட்டாக வீக்கம் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து எரிச்சல் இருக்கும், அரிப்பு இருக்கும், அப்புறமா உறுத்திக்கிட்டே வேற இருக்கும், கண்ணை திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்தால் தயவு செஞ்சு டாக்டரை போய் இது மெட்ராஸ் ஐயா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த மெட்ராஸ் ஐ எப்படிலாம் பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ எனக்கு மெட்ராஸ் ஐ வந்துருக்குது, உடனே நீங்கள் என் கண்ணை பார்க்குறதுனால அப்படி தான் பரவும், இல்லை என் கிட்டே பேசுகிறதுனால பரவும் அப்படிலாம் எந்த மித்தும் உண்மை கிடையாதுங்க. அப்புறம் எப்படா பரவும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சொட்டு கண்ணீரில் 10 கோடி வைரஸ் இருக்குதாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக எனக்கு மெட்ராஸ் ஐ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் கண்ணில் இருக்கிற கண்ணீரை நான் தொடச்சிருப்பேன், தொடச்சிட்டு என் செல்ஃபோன்லேயே இல்லை நான் யூஸ் பண்ணுற டிவி ரிமோட்ஸ் இல்லைன்னா கர்சீஃப் இல்லைன்னா டேபிள் இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல வச்சிருப்பேன் அந்த இடத்துல கையை, என் கையில் இருக்கிற வைரஸ் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்திருக்கும். ஸோ அங்கே மற்றவங்க அதில் வந்து தொடரும்போது, இப்போ கர்சீஃபை டிவி ரிமோட்டை செல்ஃபோனை இன்னும் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது எப்படியோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பரவி அவங்க கைக்கு அது போய் அதுக்கப்புறமா அவங்க தெரியாமல் அதை கண்ணில் வச்சாங்கன்னா அப்படி தாங்க இந்த வைரஸ் பரவுதே ஒழிய கண்ணில் பார்க்குறனாலையோ இல்லை பேசுகிறனாலையோ பரவ போகிறது கிடையாதுங்க. இந்த மெட்ராஸ் ஐ வந்தால் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது குறிப்பாக 1-2 வாரத்துக்குள்ளே இருக்குங்க. ரொம்ப சிவியர் அப்படின்னு சொல்லி கேட்டால் 3-4 வீக்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஐ டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறமா நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்தும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு மாறுபடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன பாதிப்புலாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெருசாக கண்ணு ப்ராப்ளம் ஆகிற அளவுக்கு பெரிய பெரிய பாதிப்புலாம் வரப்போகிறது கிடையாது. குறிப்பாக 90% மேலே தானாகவே சரியாயிருங்க. குறிப்பாக 3-4 வீக்ஸ் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்கள் கண்ணோட பார்வை பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஐ டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மெட்ராஸ் ஐ வந்துருச்சு, இப்போ என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களால் முடிஞ்சால் ஒரு நல்ல ஐ டாக்டரை போய் பாருங்கங்க. செகண்டு மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்குற மருந்தையோ மாத்திரையோ கண்ணில் ஊற்றிக்கிட்டும் வாயில் போட்டுக்கிட்டும் இருக்காதிங்கங்க. அது கரெக்டாக டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மருந்தையும் தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது கண்ணுக்கு பெரிய பாதிப்பை கூட ஏற்படுத்தலாம். மூணாவதாக ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி உங்கள் கையை எப்பயுமே கழுவிக்கிட்டே இருங்கங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு அது பரவாமல் இருக்க. நாலாவதாக டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட இந்த கண்ணுக்கு ஊத்துற லூப்ரிகன்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணு கொஞ்சம் எரிச்சல் இல்லாமல் ஜில்லுன்னு இருக்கும்.
ஸோ அஞ்சாவதா ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜஸ் போகிறவங்க, அப்புறமா ஒர்க் போகிறவங்க இவங்களாம் கொஞ்சம் ஒரு 2 or 3 days லீவ் போட்டுக்கிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களை ஐசோலேஷன் பீரியடில் வச்சுக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கும் பரவாமல் இருக்கும். ஆறாவதா கருப்பு கண்ணாடி யூஸ் பண்ணுங்கங்க, ஏன்னா ரொம்ப பிரைட்டான ஒளியெல்லாம் பார்க்கும்போது கண்ணு கூசும். ஸோ அதனால கருப்பு கண்ணாடி யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அடிக்கடி போய் உங்கள் கண்ணை என்ன பண்ண மாட்டிங்கன்னா தொட மாட்டிங்க. தொடுறது மூலயமா அதிலிருந்து வரக்கூடிய கண்ணீரும் உங்கள் கையில் படாது, அதன் மூலயமா மற்றவங்களுக்கும் பரவாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸ் யூஸ் பண்ணுங்கங்க. அடுத்ததாக காண்டாக்ட் லென்ஸ் போடுறத கொஞ்ச நாளுக்கு தவிர்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற பில்லோ, டவல், சோப், அப்புறமா முக்கியமாக ஹேண்ட் கர்ச்சீஃப், டிஷ்யூ பேப்பர், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் மற்றவங்க தொடாமல் பத்திரமா பார்த்துக்கிறது மூலமா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பரவாமல் நீங்கள் தடுக்கலாங்க. ஸோ இதெல்லாம் மெட்ராஸ் ஐ வந்தவங்க பண்ண வேண்டியதுரா, வராதவங்க நாங்கள் என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ மேலே சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அதனால அதை ஃபாலோ பண்ணி குறிப்பாக மெட்ராஸ் ஐ வந்தவங்களோட கொஞ்சம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், கொஞ்சம் க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறத ஒரு 2 or 3 days நீங்கள் தவிர்த்திங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ரெண்டாவதாக ஹேண்டை சானிடைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்புறமா மூணாவதாக குறிப்பாக வெளியே போகும்போது, காலேஜஸ் போகும்போது, ஒர்க் போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, ஆஃபீஸ்க்கு போகும்போது, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகும்போது தயவு செஞ்சு உங்கள் கையை எடுத்து உங்கள் கண்ணில் தேய்ச்சிக்கிட்டே இருக்காதிங்க. குறிப்பாக ஹேண்டை சானிடைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப பேத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ சேஃப்டியாக இருப்போம், பயப்பட தேவையில்லை, அதே நேரத்தில் ரொம்ப கேர்லெஸாகவும் இருக்காதீங்க. என்னன்னா இந்த உடல் தேவன் தங்குகிற ஒரு ஆலயங்க அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்குதுங்க. அதனால இந்த உடலை பத்திரமா பார்த்துக்கிற வேண்டியது நம்மளுடைய வேலை. இருந்தாலும் இது விழுந்து போன உலகமும் கூட, இந்த உலகத்தில் பிரச்சனைகள், வியாதிகள் இதெல்லாம் வரலாங்க. அதனால சோர்ந்து போய் பேனிக் ஆகி பயப்பட்டு உட்காந்துடாதீங்க. கண்டிப்பாக தேவன் இந்த வியாதியை தாங்கக்கூடிய பலனை உங்களுக்கு தருவார், விரைவில் நல்ல சுகமும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோங்க, இது யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக மெட்ராஸ் ஐ வந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கங்க, ஏன்னா அவங்க பேனிக் ஆகியும் உட்காந்துட மாட்டாங்க, அதே நேரத்தில் குறிப்பாக மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடவும் மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்களோட சலமோன். ஸோ லவ் ஜீசஸ், பிலீவ் ஜீசஸ், மறக்காமல் ஃபாலோ ஜீசஸ்.